ஏ அப்பா உப்பிலாமணியே அன்பில் விளைந்த ஆறுமதி பொய்மையே பேசி பொழுதுநீசுருக்கும் புழுத்தலையே நந்தனுக்கு செம்மையாத சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கெழுந்து அருள்வதீனியே எல்லாமல்லாம எப்படாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார் விந்தங்களில் சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதி ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர்களையும் பணிந்து என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேஸ்வரன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாத ராசி பலன்கள் காண இருக்கின்ற இந்த மார்ச் மாத ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அந்தந்த ராசியினர்களுக்கு பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட அன்பருக்கும் இது பொருந்துமா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்காது. அப்படி எனக்கு தனியாக பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டுதான் பார்க்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் நேயர்களே, மார்ச் மாத ராசி பலனை காண்போமாக. அன்பார்ந்த கடகராசி அன்பர்கள், அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரையில் கடக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எப்பொழுதும் போல ராசியில் இருந்து ஏழாம் பாவமாக உங்களுடைய ராசிநாதன் புதன் சந்திரன் அந்த ஏழாம் பாவத்தையும் எட்டாம் பாவத்தையும் கிராஸ் பண்றாரு. அது மட்டும் அல்லாது உங்க ஏழாம் பாவமாக சனி குரு பார்க்கிறார்கள். அதே போல 3-12 ஏழாம் இடத்துலேருந்து உங்களை பார்க்குறாங்க. அதே போல 4-11 கூடிய சுக்கிரனும் உங்க ராசியை இந்த மாசத்துல பார்க்கிறார். அப்போ கடக ராசியை பொறுத்தவரையில இந்த மாதம் இந்த கிரக அமைப்புகள் இப்படி இருக்கின்ற பொழுது கடக ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அல்லது சிறப்பான இன்னும் சொல்லப்போனா ஒரு நன்மையை செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி குரு பிளஸ் 3-12 4-10 இவங்க எல்லாருமா சேர்ந்து பார்க்கறதுனாலையும், அதே போல 11 இடத்துல செவ்வாய் ராகு தொடர்பு அபிர்மிதமான லாபம், லாபஸ்தானத்துல செவ்வாய் சேர்கின்ற பொழுது இதேதான் ஒரு அதிர்ஷ்டத்தை கொஞ்சம் வாரி கொட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அப்போ அது வந்து நின்று போன விஷயமா இருக்கலாம், தடைப்பட்ட விஷயங்களாகவும் இருக்கலாம். அப்ப நீண்ட காலமாக தடைப்பட்ட விஷயங்கள், நின்று போன விஷயங்கள்லாம் கூட இப்ப வந்து உங்களுக்கு அதை ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு கடகராசி அன்பர்களே. அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. ஃபர்ஸ்ட் தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். தொழில் துறையை பொறுத்தவரையிலும் நீங்க எந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் சரிதான், கம்பெனி வச்சு பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும், அப்ராட்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஜாப் பண்ணக்கூடியவங்க, அப்ராட்ல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அல்லது லாஜிஸ்டிக் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், எந்த மாதிரியான கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான். ஸோ நீங்க பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே தொழில்துறையை பொறுத்தவரையில் தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகங்கள் அதிகரிக்கும், உங்களுடைய பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான இந்த மாதம் மார்ச் மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதே போல தொழில்துறையை பொறுத்தவரையில் கடகராசி நண்பர்களே, இந்த மாதம் புதிய அறிமுகங்கள், அதாவது ஒரு புது பயர் கிடைக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பயரை நீங்கள் தேடி போயிருக்கலாம், நீங்கள் அதை ரீச் பண்ண முடியாமல் ஸ்டாப் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி பயர், அந்த மாதிரி கம்பெனி நீங்கள் ரீச் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து ஆர்டரை கேட்ச் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சான்சஸ்லாம் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு நடக்க இருக்கிறது. காரணம் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயிராகும். அதே போல் இந்த கடகராசி என்பர்களே, நீங்கள் இன்னொரு விஷயத்திலையும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். என்ன தான் உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தாலுமே கூட எங்கே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிக கவனமாக இருக்க வேண்டும் கடகராசி அன்பர்களே. நிச்சயமா ஏதேனும் ஒரு பெரிய அளவில் ஒரு 10 லட்சம் பண்ண வேண்டிய இடத்துல அவர் 50 லட்சம் செய்ய வச்சிருவாங்க, 50 லட்சம் பண்ண வேண்டிய இடத்துல 5 கோடி ரூபாய் பண்ண வச்சிருவாங்க. ஸோ மல்டி டைம்ஸாக உங்களை வந்து முதலீடு செய்ய வச்சிடும் அந்த கிரகங்கள், வீர் மம்பளை கொண்டு போய் மாட்டி விட்டுரும், இல்லை உங்கள் பணத்தை கொண்டு போய் எங்கேயா சிக்கலில் மாட்டி விட்டுடும், கொடுத்த பணம் திரும்பாமல் இருக்கும், இல்லை நீங்கள் செஞ்சு முடித்த வேலைக்கு பேமெண்ட் வராமல் இருக்கும், அது பில் பேமெண்ட்டாக இருக்கலாம், பில் பெண்டிங்காக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பணம் போய் ஒரு இடத்துல லாக் ஆகிருக்கும். ஸோ இந்த செவ்வாராகுன்னு சொன்னாலே இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கூட வர வேண்டிய பணம் வந்து சேராமல் இருக்கும், இல்லை நீங்கள் கேட்டால் அப்ளை பண்ண லோன் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் முயற்சிகள் நிறைய செய்திருக்கலாம். இந்த மாதிரி தடைகள், ஸோ இதெல்லாம் கூட கடகராசிக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அதுக்கான பிராயச்சித்தங்கள், அதுக்கான பரிகாரங்களை செய்து கொள்வது சிறப்பை தரும் கடகராசி என்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் அது தனியார் வேலையாக இருக்கலாம், அரசாங்க வேலையாகவும் இருக்கலாம்.
இந்த தனியார் வேலை அரசாங்க வேலை எந்த வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் கடகராசியை பொறுத்தவரையில ஓரளவுக்கு இவங்க மிதுனத்தை கம்பேர் பண்ணும்போது அல்லது மேஷத்தை கம்பேர் பண்ணும்போது ரிஷபத்தை கம்பேர் பண்ணும்போது கடகராசி என்பவர்களுக்கு அவ்வளவா வேலை வாய்ப்பு ட்ரபுள் இருக்காது. ஏன்னா அங்கே வேலையே இல்லாமல் இருக்காங்க. ஆனால் இந்த கடகராசியை பொறுத்தவரை நிச்சயமாக வேலை இருக்கும், பட் அது கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்ச சம்பளமாக வேண்டுமானாலும் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன கடகராசிக்கு என்ன இருக்கும், நான் ஜம்ப் பண்ணலாமா, இதோட பெரிய ஜாப்புக்கு போகலாமா, ஒரு பெரிய கம்பெனிக்கு போகலாமா, ஜம்ப் பண்ணுற ஐடியாவில் தான் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க. பட் அந்த மாதிரி ஜம்ப் பண்ணுற ஐடியால் இருப்பீர்களையானால் நிச்சயமாக ஒரு 2 மாதம் போகட்டும். அந்த லாபஸ்தானம் 11வது வீடு என்று சொல்ல பத்துக்குடியவன் 11வது இடத்துல இருப்பி ராகுகூட மாட்டியிருக்காரு. ஸோ அவர் எங்கே கடந்து வரணும்னு கேட்டாக்கா 12வது இடம் வந்து உங்கள் ராசியும் கடந்து திரும்ப ஒரு 2வது வீட்டுக்கு போகணும் செவ்வாய். அப்போ ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 4 மாதம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஜம்பிங் மைண்டாக வச்சுக்கணும் கடக ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம், வீண் செலவுகள் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கடகராசியங்களில். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓகேவா. ஏன்னா வீண் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது இந்த முட்டி வலி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், சுகர் பிபி அந்த மாதிரி ரத்தம் சம்பந்தப்பட்டு பிளட் ப்ரெஷர் அந்த மாதிரி ரத்தம் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம். இங்கே செவ்வாய் ராகு இல்லையா நிச்சயமாக உடம்புலேருந்து ரத்தத்தை வெளியெடுப்பார். ஸோ வண்டி வாகன விபத்துகள் இதெல்லாம் கூட கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஸோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இது வந்து கடகராசிக்கு அதிக அக்கறை கவனம் செலுத்த வேண்டியது இந்த மார்ச் மாதத்தில் ஒரு விஷயமாக மனசில் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம் எப்படி இருக்கும், குடும்பத்து ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், ஒருத்தருக்கு வருமானம் நல்லா இருந்ததுன்னா குடும்பம் நல்லா இருக்கும், வருமானம் குறைஞ்சது அப்படின்னு சொன்னாக்க குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தலை தூக்க ஆரம்பிச்சிடும். அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த வரையில் நிச்சயமாக குடும்ப விஷயத்தில் நல்ல நன்மைகள் ஏற்படும், ஒன்றும் குறை இருக்காது. ஏன்னாக்கா உங்களுடைய கிரக அமைப்புகள் அந்த மாதிரி தான் இருக்குது, பிரிந்த உறவுகள் கூட மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஓகே. அதை பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவார்களா, சாமி சண்டை செஞ்சு சின்ன சண்டை பிரிஞ்சிட்டோம், பெரிய சண்டை மனகாசப்பு நான் 2 வருஷமாக பிரிஞ்சிருக்கேன், அவங்க ஒரு ரூமில் இருக்காங்க நான் ஒரு ரூமில் இருக்கேன், அவங்க ஒரு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க 2 வருஷமாக அது நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லக்கூடியது கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டா, இதை சேர்க்க முடியுமா சாமி எங்களை அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமாக அது முடியும், அதுக்கான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும், செய்வீர்களானால் நிச்சயமாக நீங்கள் மீண்டும் இணையலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள், இந்த அரசியலை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களே அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. செவ்வாய் ராகு தொடர்பு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வெற்றியை தேடித்தரும். அதே போல் பெரிய தொடர்புகள் இங்கே அதுதான் நின்று பேசும். பெரிய தொடர்புன்னு சொன்னால் ஒரு பெரிய அதிகாரிகள் எடுத்துலையோ அல்லது வந்து உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட உங்களுக்கு அறிமுகம் ஏற்படும். அதே போல் கடகராசி அரசியல் ஈடுபட்டக்கூடிய புதிய வருமானங்கள் வந்து சேரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது கடகராசி அன்பர்கள். அப்போ அரசியலை பொறுத்தவரையில் வெற்றியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ப்ளூ மெட்டல்ஸ் ப்ளஸ் வந்து அந்த கவர்மெண்ட் சார்ந்த டெண்டர் அந்த ஒர்க்கை எடுத்து பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், அதாவது பில்டிங் கான்ட்ராக்டாக இருக்கலாம், ரோட் கான்ட்ராக்டை எடுத்து பண்ணக்கூடியவங்க, ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு, வாட்டர் டேங்க்கு இந்த மாதிரிலாம் கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுத்து பண்ணக்கூடியவங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி தான், அரசு பதவிகளாக இருந்தாலும் சரி தான், அரசாங்கம் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான். ஸோ இந்த அரசியல் அமைப்பு, இந்த அரசாங்க தொடர்பு, அரசாங்க பிஸ்னஸ் இவர்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தடைப்பட்ட விஷயங்கள், நின்று போன விஷயங்கள், அந்த தடைப்பட்ட விஷயங்கள்ல தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசி அன்பர்களே. அப்போ தடை விலகும், எனக்கு விலகமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு விலக வேண்டும் என்று சொல்வீர்களேன்னா அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் கடக ராசியாக இருந்தாலும் இது பொருந்தும், கடக லக்னமாக இருந்தாலும் இது பொருந்தும். அப்போ உங்கள் பர்த் சார்ட்டை பார்த்து அதுக்கான பிராயச்சித்தங்கள் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அதே போல தான் சினிமா துறையை சார்ந்த கடகராசி அன்பர்கள், இந்த சினிமா துறையை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களே வருமானத்திற்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. உங்களுடைய முதலீடுகள் எங்கே செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கேயாவது தேவையில்லாத இடத்துல போயிட்டு உங்கள் முதலீடுகளை கொடுத்துட்டு பணத்தை கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நம்ம பணம் லாக் ஆகிடுச்சு போய் சிக்கிக்கிடுது அப்படின்னு சொல்கிறது சிறப்பாக இருக்காது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வந்து 1 முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுவது சிறப்பை தரும் என்பதை சொல்லிக்கொண்டு நம்ம பார்த்து இதுவரையில் பார்த்த கடகராசி பலன்கள் அனைத்துமே பொதுவான பலனாகும். இது உங்களுக்கு பொருந்த வேண்டும், தனிப்பட்ட முறையில் பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பர்த் சார்ட்டை கொண்டு தான்
துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு மேலும் உங்களுடைய துல்லியமான விவரங்களை தெரிந்து கொள்ள கீழே நம்பருக்கு போன் போட்டு உங்களுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளுங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகிய சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.